அதற்குரிய சவாபை நீங்கள் விரைவாக எதிர்பார்க்காதீங்க. ஓதிட்டு இப்படி ஆய்வு செய்து சீக்கிரமா அதுக்குள்ள சவாபுகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பயின்னளவு சவாபன், நிச்சயமாக அதற்கு சவாபு உண்டு, நன்மை உண்டு. அந்த நன்மை கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அல்லது உலகத்திலே கிடைக்காமலேயே போயிடலாம், ஆகிலத்துல கிடைக்கும் நிச்சயமாக. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில நிச்சயமாக குர்ஆனுக்கு சவாபு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அஃலா யதத்தபரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஸாலுஹா என்று சொல்லுகின்றார். குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா, உங்களுடைய இதயங்களிலே பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று கேட்கின்றான். குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திப்பதற்கு ஒரு வழியாகத்தான் இந்த தஃப்ஸீருடைய முறை, விளக்க உரை என்பதாக உலமாக்களால் சொல்லப்பட்டு அதை பொதுமக்கள் கேட்டு அதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை சிந்திப்பது இருக்கின்றதே, அதனுடைய கருத்துக்களை, ஆயத்துடைய கருத்துக்களை சிந்திப்பது மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் தேவைப்படக்கூடியதாக, அதன் மூலமாக மனித வாழ்க்கை சீரான அமைப்பை பெறக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா குர்ஆனை விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி நிச்சயமாக அதற்கு சவாபு உண்டு. சாதாரணமாக ஒண்ணுமே தெரியல, அர்த்தமே தெரியல, ஓதிட்டு போறார், அப்பவும் சவாபு உண்டு. அப்படி ஓதுவதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்பதாக சொன்னாங்க. ஒண்ணுமே அர்த்தமே தெரியாது, சும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அர்ரஹீம்னு ஓதிட்டே போறார், அர்த்தம் எல்லாம் தெரியாது. அப்படி ஓதனாவே ஒன்றுக்கு பத்து, ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதை, நான்கு இமாம்களிலே மதுஹபுகளை அமைத்த நான்கு இமாம்களிலே ஒருவர், ஹன்பலி மதுஹபை அமைத்தவர்கள், ரொம்ப பெரிய மேதையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மானசீகமான அதிகமான தொடர்பு உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எல்லா நாங்களும் அப்படித்தான், அதுல இவர்கள் இன்னும் பேணுதலாக இருந்தார்கள். ஒரு தடவை அல்லாஹுவை அவர்கள் கனவிலே கண்டார்கள். ஒரு அவர்களை பற்றி உள்ள சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது, அல்லாஹ்வை கனவுல பார்க்கலாம். அல்லாஹ்வை கனவுல பார்க்கலாம், உலகத்தில் நேரா பார்க்க முடியாது, எந்த நபியும் பார்க்க முடியாது, எந்த ரசூலும் பார்க்க முடியாது, எந்த மலக்கும் பார்க்க முடியாது உலகத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹு தாலாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கைஃபியத், அது எப்படி பார்த்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, நபி அவர்கள் விபரிக்கவும் இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹு தாலாவை பார்த்தார்கள் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்போ அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டார்களாம், அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, யா ரப்பி பிம யத்தகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரிபூன், உன்னிடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எந்த பொருளின் மூலமாக நெருக்கம் பெற முடியும் என்பதாக கேட்டார். உன்னிடத்தில் ரொம்ப நெருங்கி வரணும்னு சொன்னால் எதன் மூலமாக அந்த நெருக்கம் பெற முடியும் என்பதால். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், யா அஹமத் பி திலாவதி கலாமி, என்னுடைய கலாமை ஓதுவதை கொண்டுதான் நெருக்கம் பெற முடியும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். என்னுடைய கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாமை, திருவசனங்களான இந்த வேதத்தை ஓதுவதை கொண்டுதான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்ப அஹமது பின் அஹமத் திருப்பி கேட்டாங்களா அல்லாஹு தஆலா இடத்துல, யா ரப்பி பி ஃபஹ்மின் நம்பி கைரி ஃபஹ்மின், விளங்கிய விளங்காமலா அப்படின்னு கேட்டாரு. விளங்கி ஓதனா நெருக்கம் பெற முடியுமா, விளங்காம ஓதனா நெருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் தஆலா திருப்பி சொன்னான், விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். விளங்கினாலும் விளங்காவிட்டாலும், இப்ப இது சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுது, அர்த்தம் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, இந்த கலாமை கொண்டு குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் அப்படிங்கறது சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த வாசகத்தின் மூலம், சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுது.